எபேசியர் 4:19 நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை நீங்களோ இவ்விதமாக கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே அந்தபடி முந்தின நடக்கைகளுக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு முந்தின வாழ்க்கையை போல உங்களுடைய மனம் போன போக்குல போகாதீங்க பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதரை தரித்து கொள்ளுங்கள் அவர் சொல்லுகிறார் நீங்க வந்து 2 பார்க்கணும் அந்த வேர்ஸ் 13 அல்ல சொல்லுகிறார் நீங்க கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுகப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இருளில் இல்லை ஆகையால் நீங்க எப்படி இருக்கணும்னு சொன்னா நீங்க ஒரு புது மனுஷனாக நீங்க உங்களை தரித்து கொள்ளுங்க எபேசியருக்கு சபைக்கு சொல்லுவதில் நீங்கள் யூதர் என்றும் இல்லை கிரேக்கர் என்றும் இல்லை நீங்க இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனிதர் புதிய மனிதர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதை எடுத்து சொல்லுவோம்னு சொன்னா நமக்கு வேற்றுமை இல்லை வேற எந்த காரியமும் இல்லை நாம் எல்லா விதமான காரியங்களை விட்டு விட்டோம் வி ஆர் நியூ இன் கிரைஸ்ட் பிகாஸ் ஜீசஸ் இஸ் த பர்சன் ஹூ ஹஸ் சேவ்ட் அஸ் நம்முடைய வாழ்க்கையில் அவர் மட்டுமே எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்க வேண்டும் தட் ஹேஸ் டு பி த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி and that is the new thing that you need to put in indike oru vela ungalde priorities miss a irukku nu sonna it is equivalent to saying I am ignorant enakku theriyadhu nu solli solli paul apostle echirikkirathu pole oru vela irulil irupon sonna indike sollunga andavare naan indha pudhiya manidhanai tharithukolla vendum ummudaiya rathathinala enna marumadiyum oru visai kuda kaluvunga endru solli kepponu sonna indha pudhiya manidharai naamum tharithukolla mudiyum hallelujah